வணக்கம் திடீரென பிரதமர் மோடியை சந்திக்க டெல்லி புறப்பட்ட முதலமைச்சர் ஸ்டாலின் கவனம் ஈர்க்க போகும் மிக முக்கிய நிகழ்வு இதை பத்தின நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து தொடர்ந்து பாஜகவிற்கும் திமுகவிற்கும் இடையே மோதல் போக்கே நிலைவேறுகிறது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து பாஜக மற்றும் பிரதமர் மோடி அவர்களை கடுமையாக விமர்சித்து வருகிறார் ஆனால் பிரதமர் மோடி அவர்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்காகவும் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்கவும் தமிழகம் வருகை புரியும் போது அவருக்கு உரிய மறு செய்திக் கொடுத்து வரவேற்பார் முதலமைச்சர் ஸ்டாலின் அதேபோல் பிரதமர் மோடி அவர்களும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களோடு நெருங்கி பழகுவார் இப்படிப்பட்ட நிலையில் தான் சமீபத்தில் லோக்சபா தேர்தல் நடைபெற்றது இந்த தேர்தலில் திமுகவும் பாஜகவும் ஒருவரையொருவர் கடுமையாக விமர்சித்துக் கொண்டனர் குறிப்பாக பிரதமர் மோடி உள்ளிட்ட பாஜகவின் முக்கிய தலைவர்கள் பலரும் காங்கிரசை காட்டிலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் திமுகவை கடுமையாக விமர்சித்தனர் தமிழ்நாட்டை தாண்டி வெளிமண்டல பிரச்சாரங்களின் போதும் கூட பிரதமர் மோடி அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் திமுகவை கடுமையாக விமர்சித்து பிரச்சாரம் மேற்கொண்டார் அதற்கு தக்க பதிலு கொடுக்கும் வகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் பிரதமர் மோடி அவர்களை விமர்சித்தார் கடந்த ஒரு சில மாதங்களாக பிரதமர் மோடி மற்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆகியோருக்கிடையே நேரடி மோதல் போக்கு காணப்பட்டது இப்படிப்பட்ட நிலையில் தான் பிரதமராக மீண்டும் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டிலில் அமர்ந்திருக்கிறார் இந்த நிலையில் மூன்றாவது முறையாக பிரதமராக மோடி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களை சந்திக்க இருக்கிறார் கடந்த சில நாட்களாக இருவருக்கும் இடையே கடுமையான மோதல் போக்கு நிலவிய நிலையில் தற்போது இருவரும் சந்தித்துக் கொள்ள இருக்கக்கூடிய நிகழ்வு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அதாவது பிரதமர் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பொறுப்பேற்ற பின்னர் வரும் இருபத்தி ஏழாம் தேதி அன்று நிதி ஆயோக்கின் முதல் கூட்டம் நடைபெற இருக்கிறது பாஜக தலைமையிலான என்டி ஏ கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் உட்பட பதினைந்து மத்திய அமைச்சர்கள் இந்த நிதி ஆயோக் குழுவில் இடம்பெற்றுள்ளனர் அதன்படி வரும் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி அன்று பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில் நிதி ஆயோக் ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது இதில் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றனர் அந்த வகையில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்க டெல்லி செல்கிறார் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறும் இந்த கூட்டத்தில் பங்கேற்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வரும் இருபத்தி ஆறாம் தேதியே டெல்லி செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்போது தமிழ்நாட்டு நலன் சார்ந்த முக்கிய கோரிக்கைகளை பிரதமர் மோடி அவர்களிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முன்வைப்பார் என்றும் கூறப்படுகிறது பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த நிதியாய் கூட்டத்தில் பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் கலந்து கொள்ள இருந்தாலும் தமிழ்நாடு மு க ஸ்டாலின் அவர்களது பங்கேற்பே இந்திய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது லோக்சபா தேர்தல் பிரச்சாரத்தின் போது பிரதமர் மோடி மற்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆகிய இருவரும் மாறி மாறி ஒருவருக்கொருவர் பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்ட நிலையில் தற்போது இந்த பரபரப்புக்கு பிறகு இருவரும் ஒருவருக்கொருவர் நேருக்கு நேர் சந்தித்துக்கொள்ள இருக்கக்கூடிய இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்க மண்ணில் குறிப்பிடுங்க